கோட். இந்த கோட் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கு பார்த்தாலும் கோட், எதில் பார்த்தாலும் கோட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தொடர்ந்து அந்த படத்தோட அப்டேட்ஸை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்போ நமக்கே தெரியும் இந்த படத்தில் ஏகப்பட்ட ஆச்சரியங்களை நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் வச்சுருக்காரு அப்படின்னு. ஏன்னா இந்த ட்ரைலர்லேயே ஏகப்பட்ட நாஸ்டாலஜியா ஃபீலிங்ஸை கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபுகள். அதாவது விஜயோட பழைய படங்களோட பஞ்சு டயலாக்ஸு, சில முத்தாய்ப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த ட்ரைலரில் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே கூஸ்பம்ஸை உருவாக்குது. குறிப்பாக கில்லி படத்தில் வர அந்த மிக ஃபேமஸான ஒரு முருகர் பாட்டு, மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னு அவர் எப்படி கில்லியில் பாடுவாரோ அதே விஜயை கிட்டத்தட்ட அதே காஸ்டியூம் போட்டு அதே கெட்டப்போட பாட விட்டுறது வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம மறைந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயாந்தர்களும் ஏஐ டெக்னாலஜி மூலம் பார்த்தீங்கன்னா இதில் கேமியா பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னும் பல பல ஆச்சரியங்களை ரகசியமாக வச்சிருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள். இப்போது நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் த்ரிஷா அவர்கள் ஒரு குத்து சாங்க்கு ஆட போகிறாங்க அப்படின்தான். அதாவது ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த பாட்டு என்ன பாட்டாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போது வெங்கட் பிரபு நம்ம எல்லாரையும் இன்ப அதிர்ச்சிக்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, கில்லி படத்தில் மிகப்பெரிய அளவில் ஹிட்டான பாட்டு தான் அப்படி போடு அப்படிங்கிற சாங்கு. ஸோ இந்த சாங் எப்பேற்பட்ட வெற்றி, பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை வந்து போட்டுக்காட்டே இருந்தாங்க. சன் மியூசிக்கில் ஃபேவரட்டான சாங் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. இப்போ கூட அந்த அப்படி போடு சாங்க்கு வந்து ஆடாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சாங்கை தான் இப்போது கோட் படத்தில் கிட்டத்தட்ட ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிறதா தகவல் வருது. அதில் விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அப்படி போடு சாங்கையே ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி போடு சாங் மாதிரியே கிட்டத்தட்ட பீட்டு டியூனு எல்லாமே அதே தான், பட் இருந்தாலும் யுவன் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்சு பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் அப்படி போடு ஃபீல் வந்து ரசிகர்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்க போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கோட் படத்தோட அப்படி போடு சாங்க்கு தியேட்டர் எந்த அளவுக்கு வைப் ஆகுது அப்படின்னு.